அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குய் தமிழ் ஓட்டுநர்கள் சேவை மையம், குய் தமிழ் ஓட்டுநர்கள் மீடியா, யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றும் இணையதளங்களில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்கீங்க? நலமாக உள்ளீர்களா? இன்றைக்கான பதிவு நாள் 16/11/2021. இன்றைக்கான குவைத் நாட்டின் மிக முக்கிய தகவல் மற்றும் பேங்க் ரேட், கோல்ட் ரேட், குவைத் வானிலை அறிக்கை, அனைத்து தகவல்களும் பார்ப்போம். முதல்ல பேங்க் ரேட். குவைத் ஒரு தினார் இந்தியன் மதிப்பு 244.20 ரூபாயாகவும், ஸ்ரீலங்கன் ஒரு தினார் மதிப்பு 655.73 ரூபாயாகவும், கோல்டு 22 கேரட் 1 கிராம் தங்கம் 17 தினார் 600 ஃபில்ஸாகவும், 21 கேரட் 1 கிராம் தங்கத்தின் மதிப்பு 16 தினார் 800 ஃபில்ஸாகவும் போய்கொண்டிருக்கிறது. குவைத் வானிலை அறிக்கை பார்த்திங்கன்னா, இன்னும் 2-3 தினங்களில் குவைத் நாட்டில் பரவலாக மழை பெய்யும் என்று குவைத் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்து இருக்காங்க. அதே போல் சாலை ஓரங்களில் பார்த்திங்கன்னா தண்ணி அங்கங்கே இருக்கும், தேங்கி இருக்கும் பார்த்திங்களா. மழை எங்கே அதிகமாக அதாவது மழை பெய்யும் போது எங்கே அதிகமாக தண்ணி நிற்குதோ சாலை ஓரங்களில், அங்கே வந்து மிஷின் வச்சுருப்பாங்க. ஒரு பம்பு செட் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்து இறக்கிட்டாங்க, சரிங்களா. அது எங்கே சொன்னிங்கன்னா, அந்த தண்ணி அதிகமாக எங்கே நிற்குதோ அந்த இடத்த வந்து டிராஃபிக் ஜாம் ஹெவியாக ஆகும். அதாவது மழை பெய்கிறதுனால டிராஃபிக் ஜாம் ஆகுது, இந்த தண்ணி தேங்கிறதுனால ரோட்டில் சைடில் வந்து தண்ணி தேங்கிறதுனால டிராஃபிக் ஜாம் அதிகமாகும். இதனால் வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்து இந்த பம்ப் செட்லாம் வந்து இறக்கி வச்சுருக்காங்க. அது இந்த சைடில் நான் இந்த ஃபோட்டோவில் போட்டிருக்கேன் பாருங்கள், பார்த்தா தெரியும். இது வந்து 4th ரிங்கு, 4th ரிங் வந்து குர்த்து பக்கத்தில், சரிங்களா. குர்த்துபால வந்து ஷாரா 45, சரிங்களா. 4th ரிங்கில் 45வது சிக்னலில் முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இது. இந்த சைடில் இங்கே ஃப்ளாஷ் ஆகுது பாருங்கள், இந்த ஃபோட்டோ தான். இது வந்து பம்ப் செட். இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. யார் எந்த இடத்துலலாம் இருக்குதோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்புறம் இந்த குவைத் மொபைல் ஐடி புதிய அப்டேட்டு. குவைத் மொபைல் ஐடி இது வந்து குவைத் மொபைல் ஐடி வந்து நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு தான் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இல்லை. நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்டேட் சொல்லி பண்ணினாலே அப்டேட் ஆகிரும். அதே போல் யாரும் இதை வந்து டெலீட் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்குது இந்த குவைத் மொபைல் ஐடியில், நான் அது என்னன்றதை விளக்கமாக சொல்கிறேன் கேளுங்கள். அதாவது நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோ வந்து மாற்றாமல் இருந்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ எப்படின்னா உங்களுடைய பத்தாக்காம தினையில் ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவும் நீங்கள் இப்போ இருக்கிற ஃபேஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணுது அந்த ஆப் வந்து. ஃபேஸ் வந்து ஸ்கேன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஆப்பை வந்து அந்த ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஃபேஸ் சரியாக இருக்க மாட்டேங்குது. அதனால் வந்து சில பேருக்கு வர மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதனால் வந்து அந்த ஆப்பை டெலீட் பண்ணிடாதீங்க. அப்படி டெலீட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபுல் லேட்டஸ்ட் ஃபோட்டோ கொடுத்துருக்கீங்கன்னா அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. லேட்டஸ்ட் ஃபோட்டோனா இப்போ வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம ஐடி கார்டு வந்து மாற்றுவோம். குவைத் நாடு பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் 1 வருஷம் நம்ம அக்காம் அடிப்போம். அந்த அக்காம் அடிக்கும் போதெல்லாம் நம்ம வந்து ஃபோட்டோ மாற்றிக்கிட்டோம்னா, நம்ம வந்து இப்போது தற்போது என்ன இருக்கிறோமோ அதே மாதிரி வந்து ஃபோட்டோ கொடுத்தோன்னா அது பிரச்சனை இல்லை, உடனே எடுத்துக்குது. இல்லை நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி குவைத்துக்கு வந்திருப்பீங்க, இல்லை 5 வருஷமாக குவைத்தில் இருப்பீங்க, பழைய ஃபோட்டோவே நீங்கள் ரினியூல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அப்போ அந்த ஸ்கேன் பண்ணி அந்த ஆப் வந்து வேலை செய்யறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, சரிங்களா. இதனால் வந்து யாரும் அந்த ஆப்பை டெலீட் பண்ணிடாதீங்க, ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிக்கிங்க, சரிங்களா. மேலும் தகவல்களுக்கு குவைத் தமிழ் ஓட்டுநர்கள் சேவை மைய நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் 9447475 7, சரிங்களா. இந்த குவைத் மொபைல் ஐடி இன்னொரு அப்டேட் வீடியோவில், இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இதில் என்னென்ன ஃபியூச்சர்லாம் இருக்குன்றதை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன், ஓகேங்களா. என்னுடைய பெயர் நவீத் பாஷா, குவைத் தமிழ் ஓட்டுநர்கள் மீடியா. அஸ்ஸலாமு அலைக்கும்.